இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, பிளாஸ்டரிங் பண்ணும்போது வந்துட்டு சாண்டு சிமெண்டு நம்ம எப்படி கிளாபரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாண்டு எவ்வளோ ரெக்யர்ட் ஆகுது, சிமெண்ட் எவ்வளோ ரெக்யர்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம இப்போ பிளாஸ்டரிங் ஏரியா, இப்போ வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ டோட்டலாக அவுட்ரு ஏரியா இன்னர் ஏரியா அந்த மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிளாக வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு மீட்டருக்கும் ஒரு மீட்டர் ஹைட்டுக்கும் இந்த இடத்துக்குள்ளே பிளாஸ்டிங் பண்ணதுக்கு எவ்வளோ ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இதில் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் எம் ஸ்கொயர் இருக்கோ அந்த எம் ஸ்கொயருக்கு வந்து அப்படியே நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ வந்து இந்த ஏரியாவுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து 1 மீட்டர் பிரெத்து, 1 மீட்டர் ஹைட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து 12 mm, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் பிளாஸ்டிங் இன்னர் பிளாஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm இருந்துட்டு 20 mm வரைக்கும் பிளாஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 12 mm எடுத்துருக்கிறேன். 12 mm எடுத்துருக்கனால 12 / நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கெல்லாம் மீட்டரில் போட்டதுனால மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 12/1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ 12 mm திக்னஸ், பிளாஸ்டிங் திக்னஸ் வந்துட்டு 12 mm இருக்கும் அப்படிங்கிறதுனால 12/1000 போட்டோம் அப்படின்னா எனக்கு 0.012 வரும். ஸோ இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ எம் கியூப் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு இந்த இதுக்குள்ளே பூசுறதுக்கு எவ்வளோ எம் கியூப் வந்து மாற்று எனக்கு ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெட் வால்யூம்ங்கிறது எப்படின்னா ஈரமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் கண்டுபிடிச்ச எம் கியூப் வேல்யூ தான் இது. இது வந்து நம்ம பூசினதுக்கப்புறம் வந்து அதோட வால்யூம் வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். ஸோ எவாப்ரேட் ஆகும்போது அப்போ வந்து நமக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த எவாப்ரேட் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்காக ட்ரை வால்யூம் அப்படிங்கிறதுனால 1.33 அப்படிங்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 1.3 எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த 1.3 × நம்ம கண்டுபிடிச்ச இந்த எம் கியூப் வேல்யூ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் எம் கியூப் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் எம் கியூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 0.01596 எம் கியூப் வந்து எனக்கு தருது கிடைக்குது. இப்போது பிளாஸ்டிங் ரேஷியோ வந்து எடுக்கிறேன். பிளாஸ்டிங் நம்ம பூசக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:4, 1:3, 1:6 இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பிளாஸ்டிங் ரேஷியோ வந்து 1:6 எடுத்துக்கிறேன். இப்போ பிளாஸ்டிங் ரேஷியோ 1:6 எடுத்துகிட்டேன். சம் ஆஃப் ரேஷியோங்கிறது எப்படின்னா 1+6 வந்து நம்ம கூட்டி எடுத்துக்கணும், 7 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் சிமெண்ட் எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத எடுக்கிறேன். இந்த பிளாஸ்டிங் ரேஷியோவில் 1ங்கிறது வந்து சிமெண்ட்டு, 6ங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாண்டு. இப்போ இந்த பிளாஸ்டிங் நான் சிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த 1/ சம் ஆஃப் ரேஷியோ 7 × எனக்கு கண்டுபிடிச்ச ட்ரை வால்யூம் எம் கியூப், அந்த எம் கியூப் வால்யூ இங்கே போட்டுட்டேன். இந்த டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் 1440, இதுவும் என்னோடய பழைய வீடியோவில் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கேஜியில் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டுத்தையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எம் கியூப்பில் கிடைக்கும். இந்த எம் கியூப்பில் வரக்கூடிய வேல்யூவை கேஜியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1440 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா கேஜியில் கிடச்சிரும். இப்போ ஹவு மெனி பேக்ஸ், இப்போ நமக்கு தெரியும் ஒரு மூடை சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 kg அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 3.28 × 50 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேக்ஸுங்கிறது கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இங்கே எப்படி நம்ம சிமெண்ட்டுக்கு 1 போட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து 6ங்கிறது வந்து சாண்ட் ரேஷியோ, 6/7 சம் ஆஃப் ரேஷியோ 7 × இந்த எம் கியூப் வேல்யூ ட்ரை வால்யூம் எம் கியூப் போட்டுறேன். இது ரெண்டுத்தையும் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா எம் கியூப்பில் வேல்யூ கணக்கு கிடைக்கும். எம் கியூப்பில் வேல்யூவை நம்ம சிஎஃப்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு சாண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி அதை சொல்கிறதும் சரி சிஎஃப்டியில் சொல்லுவாங்க, இல்லை யூனிட்டில் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே. ஸோ அதனால் சிஎஃப்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 35.287, இதுக்கும் இந்த கன்வர்ஷன் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ இதை மூணுத்தையும் நம்ம இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு சிஎஃப்டியில் சாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும். இப்போ இந்த சிஎஃப்டியில் கண்டுபிடிச்ச வேலையை அல்டர்னேட்டிவ் வேறு ஒரு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேக்ஸ் எவ்வளோ தேர்டு எவ்வளோ பேக்ஸ் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது சிமெண்ட், 0.065 பேக்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதனால் அங்கே போட்டேன். அதுக்கடுத்த ரேஷியோ ஆஃப் சாண்டு பார்த்தீங்கன்னா 6, ஸோ அதையும் நான் அங்கே போட்டுட்டேன் இங்கே. அதுக்கப்புறம் 1 pack இன் சிமெண்ட் சிஎஃப்டி, ஒரு பேக்கோட சிமெண்ட் வந்துட்டு எவ்வளோ எம் கியூப் எவ்வளோ சிஎஃப்டி அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.226. இந்த மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.4825 சிஎஃப்டி. இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் 0.428 சிஎஃப்டி சாண்டோட வேல்யூ, இப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 0.428 சிஎஃப்டி. இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் சாண்ட் எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டோட, அதாவது நம்ம சாண்டை பற்றி பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா சிஎஃப்டிலையும் பேசுவாங்க, யூனிட்லையும் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த யூனிட் கன்வர்ஷன், அந்த யூனிட் எனக்கு எவ்வளோ மணல் யூனிட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் 6x7 × 0.015 வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எம் க்யூப்ல வேல்யூ கிடைக்கும். எம் க்யூப்ல கிடச்சிருக்கு. இந்த எம் க்யூப்ல உள்ள வேல்யூவை நான் வந்துட்டு எனக்கு யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் டிவைடட் பை 2.83 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து யூனிட்டில் கிடச்சிடும். ஸோ சாண்டோட வேல்யூ நான் சிஎஃப்டிலையும் சொல்லிட்டேன், யூனிட்லையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிவில் ஃப்ரெண்ட்ஸு, நான் வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் நான் வந்து நிறைய சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.